தற்போது ஒரு அண்மை செய்தி. ஜெயலலிதா மரணம் பற்றி விசாரிக்கும் ஆறுமுகசாமி ஆணையத்திற்கு மாற்று இடம் தர உத்தரவு பிறப்பித்து உச்சநீதிமன்றமானது உத்தரவு பிறப்பித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் இது குறித்தான விவரங்களை நமது டெல்லி செய்தியாளர் யோகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் யோகேஸ்வரன். தற்போது மெரினா பீச் சாலை இருக்கக்கூடிய அந்த காமராஜர் சாலை இருக்கக்கூடிய அந்த பகுதியில் ஆறுமுகசாமி ஆணையம் வந்து இருக்கின்றது. தற்போது இதற்கு மாற்று இடம் தர வேண்டும் என்று உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தற்போது அது எந்த இடத்திற்கு மாற்றப்படுகிறது, இது குறித்தான விவரம் சொல்லப்பட்டுள்ளதா? மேலும் இந்த வழக்கு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. ராம்குமார், தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய மறைவிற்கு பிறகு அவருடைய மறைவின் பல்வேறு சந்தேகங்கள் இருப்பதாக எழுப்பப்பட்ட ஒரு கேள்விக்குதான் ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம் என்பது அமைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு வருடங்களுக்கு மேலாக இந்த வழக்கினுடைய விசாரணையை ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம் நடத்தி வந்த நிலையில் இருந்து இந்த விசாரணையில் ஆஜராகுவதற்கு தங்களுக்கு விலக்கு வேண்டும் என்று கோரிதான் அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் தரப்பிலிருந்து உச்சநீதிமன்றத்துல ஒரு மேல்முறையீடு வருகிறார்கள். இதுதான் இந்த வழக்கினுடைய சாராம்சம் என்பது. வழக்கை பொறுத்த மட்டுமே உச்சநீதிமன்றத்துல நீண்ட நாட்களாக விசாரிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக அப்பல்லோவை பொறுத்த மட்டுமே இந்த வழக்கு எப்போது எல்லாம் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் மாற்று தேதி வேண்டும், இந்த நேரத்தில் எங்களால் ஆஜராக முடியாது என்பதை உச்சநீதிமன்றத்தில் கோருவார்கள். ஆனால் அண்மையில் தமிழகத்தை பொறுத்த மட்டுமே ஆட்சி மாற்றம் செய்த பிறகு தமிழக அரசை பொறுத்த மட்டுமே இந்த வழக்குல உடனடியாக விசாரிக்க வேண்டும். ஏனென்றால் கிட்டத்தட்ட 50 மேற்பட்டோர் இந்த ஆறுமுகசாமி விசாரணை ஆணையத்தால் விசாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அப்பல்லோ தொடர்ந்திருக்கக்கூடிய இந்த மேல்முறையீட்டு மனுவின் காரணமாக இந்த வழக்கு விசாரணை என்பது தடைபட்டு இருக்கிறது. ஆகவே இதனை விசாரிக்க வேண்டிய கட்டாயம் என்பது ஆணையத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய காரணத்தால் வழக்கை விரைவாக விசாரிக்க வேண்டும் என்றெல்லாம் கோரப்பட்டிருந்தது. ஆகவே இதனை தொடர்ந்து கடந்த 2 இந்த வழக்கு என்பது உச்சநீதிமன்றத்தில் உச்சநீதிமன்ற நீதிபதி அப்துல் நசீர் தலைமையிலான அமர்வு முன்பு தொடர்ச்சியாக விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. இதில் தான் நேற்றைய தினம் கூட இந்த வழக்கை பொறுத்த மட்டுமே கூடுதலாக மருத்துவர்கள் அடங்கிய ஒரு குழுவை அந்த ஆணையத்தில் சேர்க்கலாமா என்பது குறித்து எல்லாம் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. நாம் கூட செய்தியாளர்களை வெளியிட்டிருந்தோம். இந்த நிலையில் இந்த வழக்கு இன்றைய தினம் மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது உச்சநீதிமன்றம் தரப்பிலிருந்து பல்வேறு யோசனைகளையும் கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறார்கள். அதாவது ஒரு ஆணையத்தை பொறுத்த மட்டுமே விவகாரத்தை கையில் எடுத்து விசாரித்து வருகிறது. ஆனால் அந்த விசாரணை நடைபெறக்கூடிய ஆணையம் என்பது ஒருவர் உட்கார்ந்து சாப்பிடும் அளவிற்கு வெறும் 200 தான் அமைக்கப்பட்டிருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை எல்லாம் தமிழக அரசிற்கு முன்வைத்தார்கள். இது மட்டுமல்லாமல் வழக்கினுடைய இறுதியில் பார்த்தோம் என்றால் ஆணையத்திற்கு இந்த மாதம் இறுதி அதாவது 30 ஆறுமுகசாமி ஆணையத்திற்கு அனைத்து வசதிகளுடன் கூடிய ஒரு இடத்தை தேர்வு செய்து தமிழக அரசு கொடுக்க வேண்டும் என்பதை கூறி வழக்கை வரக்கூடிய 30 ஒத்தி வைத்திருக்கிறார்கள். ஆகவே அதற்குள் தமிழக அரசு இந்த ஆறுமுகசாமி ஆணையத்திற்கு மாற்று இடத்தை ஒதுக்கி அதற்கான ஒரு நகலை என்பது உச்சநீதிமன்றத்தில் பிறப்பிக்கக்கூடிய பட்சத்தில் வரக்கூடிய 30 இந்த வழக்கு என்பது மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். வழக்கினுடைய உச்சநீதிமன்ற நகர்வை பொறுத்து நம்மால் யூகிக்க முடியும் பட்சத்தில் இந்த வழக்கு என்பது தொடர்ச்சியாக விசாரிப்பதற்கான ஒரு யோசனையை தான் உச்சநீதிமன்றம் கடந்த 2 நடைபெற்ற இந்த விசாரணையின் போது முன்வைத்திருக்கிறார்கள். ராம்குமார், யோகேஸ்வரன், ஜெயலலிதா மரணம் பற்றியான அந்த விசாரிக்கும் இடம் குறித்தான மாற்றிடம் தர உத்தரவு தர வேண்டும் என்ற உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.